முத்தவங்களி டிவி சேனல். நான் இன்னைக்கு முட்டை வச்சு ஒரு பொடி மாஸ் பண்ண போறேங்க. முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணலான்றத வாங்க விடியக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பேன் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆஃப் வதங்கினா போதுங்க. ரொம்ப ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், நாலு முட்டைக்கேற்ற உப்புங்க. இதெல்லாம் சும்மா லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடலாங்க. சும்மா ஒரு நாலு இலை புதினா தழை எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய முட்டை பொடி மாசு. இப்போ நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன். அதையும் உடச்சி வந்து விட்டுக்கலாங்க. முட்டை உடச்சி விட்டதும் நம்ம எப்படி மசாலா பொருளோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிளறி விடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இறக்கிடலாம். ஓரளவுக்கு முட்டை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இதை நம்ம வந்துட்டு சும்மா அப்படியே லைட்டாக கொத்தி விடலாம். இப்படி பண்ணாதாங்க முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா வரும். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்கும்போது கொஞ்சம் மல்லி எலை போட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப குயிக்கான டேஸ்டியான ரெசிபிங்க. நம்ம இறக்கும்போது மிளகும் சீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியதுதாங்க. பாருங்க அருமையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதனுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஸ்வீட்லலாம் ரோட்டு கடையில் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு லோக்கல் டேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் சாப்பிட்றதுக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.